ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். இதுவரை என் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வெண்ணிலா சாக்கோ சிப் மஃபின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி, ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து ஆயில் 1/3 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயில் ஆட் பண்ணோன்னே நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் எவ்வளோன்னா 3/4 கப்பு. நீங்கள் பவுடர் சுகராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணோன்னே மில்க் எவ்வளோன்னா 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூணையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது எப்போ வரையினா சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும், அது வரையும் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். கர்ட் எவ்வளோன்னா 1/3 கப் ஆட் பண்ணோம். கர்டு ஆட் பண்ணது பிறகு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா மைதா. மைதா எவ்வளோன்னா 1.5 கப்ஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே பேக்கிங் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டேபிள்ஸ்பூனு. அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அதோடு சேர்த்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். திக்காக இருந்தால் தான் நம்மளோட மஃபினோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பேட்டரில் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்காக சாக்கோ சிப்ஸை வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதாவில் வந்து ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, நம்ம வந்து மேட்டரோடு போட்டு பேக் பண்ணும்போது, மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா கீழே போய் அடியில் தங்கிடும். ஸோ அதை இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது எங்கேயுமே தங்காது, ஜஸ்ட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அந்த மிக்ஸ் பண்ணதை எடுத்து நான் இந்த பேட்டரோட கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய பேட்டர் ரெடி ஆனோன்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய கப் கேக்ஸ் லைனர்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணி பேட்டர் எடுத்து ஒவ்வொரு லைனர்ஸ்லையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து எதுக்கு ஸ்கூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா லைனர்ஸ்லேயும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது ஈஸி, நம்ம ஸ்கூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு கப்லேயும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோடய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 18 to 20 minutes வந்து அதை பேக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் மஃபின்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எனக்கு எக்ஸாக்டாக 80 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. நான் ஒரு டூத்பிக் எடுத்து ஜஸ்ட் செக் பண்ணுறேன், பார்த்தேன்னா எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. உங்களுக்கு மஃபினோட டெக்ஸ்சர் காமிச்சேன், வீடியோ பார்த்தவே உங்களுக்கு தெரியுது, பயங்கர சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது, பயங்கர டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.